பதவி விலகுவது தொடர்பில் மகிந்த வெளியிட்ட முக்கிய தகவல். அரசு சேவைகள் நாளை முதல் மீள ஆரம்பம். 2022 கோவிட்டுடன் வாழ வேண்டிய அவலம், இலங்கை வைத்தியர்கள் எச்சரிக்கை. இன்று முதல் கடற்கரைக்கு செல்ல முற்றாக தடை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த முக்கிய எச்சரிக்கை. பெண்ணின் வயிற்றில் துளையிட்டு சத்திர சிகிச்சை, வெற்றி கண்டது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை. அத்தியாவசிய பொருள் ஒன்றின் விலை மீண்டும் அதிகரிப்பு. பிரதமர் பதவியிலிருந்து ஓய்வு பெறும் அளவிற்கு தனக்கு அவசியம் இல்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு கிடைத்துள்ள ஜனநாயக சுதந்திரத்தை பயன்படுத்தி சிலர் அரசாங்கம் குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இவ்வாறான கதைகளை நாட்டின் புத்திஜீவிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஜனநாயக சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்வது நியாயமானது அல்ல என பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். சமகால பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலக உள்ள நிலையில் புதிய பிரதமராக பசில் ராஜபக்ஷ பதவியேற்க உள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அரச பொது சேவைகளை மேற்கொள்ள நாளை முதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாளை முதல் அரசு அதிகாரிகள் பணிக்கு அழைக்கப்படுகிறார்கள். புதிய ஆண்டிற்கான அரசினால் விவசாயம், கைத்தொழில், வாழ்வாதாரம் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளின் முன்னேற்றங்களுக்கு பாரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை உரிய முறையில் நிர்வகிக்க வேண்டுமெனவும் அரசு சேவைகள் அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னசிறி கூறியுள்ளார். நாளை காலை தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அரசு சபை பிரமாணம் செய்து கடமைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 2022 கோவிட் வைரசுடன் வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வைத்தியர் சந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். நாட்டில் புதிதாக 41 ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் 112 வீதம் ஒமிக்ரான் அவதானமே உள்ளதென சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான சூழ்நிலையில் மக்கள் பூஸ்டர் தடுப்பூசியை தவிர்ப்பது நாட்டில் கோவிட் சுனாமியை ஏற்படுத்த வழி அமைக்கும் நடவடிக்கை என சுகாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கோவிட் தொற்று முடிவுக்கு வராது, கோவிட் தொற்றுடனேயே வாழ வேண்டியுள்ளது. இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விசேடமாக பிரித்தானியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் தொற்று வேகமாக பரவியுள்ளது. தெற்காசியாவிலும் அவ்வாறான பாதிப்பு ஒன்று எதிர்வரும் காலங்களில் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை கடற்கரைகளிற்கு மக்களுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக தொற்று பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சென்னை கடற்கரையில் நாளை முதல் மக்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஒமிக்ரான் கொரோனா பரவல் காரணமாக மறு உத்தரவு வரும் வரை கடற்கரையின் மடற்பரப்பில் மக்களுக்கு அனுமதி மறக்கப்பட்டுள்ளதாகவும், பிரத்யேக நடைபாதையில் மட்டும் நடைபயிற்சிக்கு அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா ஆகிய மாகாணங்களிலும், மாத்தளை மற்றும் நுவர்லி ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் ஆகிய மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடைக்கிடை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதுடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் ஒரு சில பிரதேசங்களில் 50 mm அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையும் மழை காலத்திற்கு 40 km காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் லெப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை முறையில் பெண்ணொருவருக்கு கருப்பை அகற்றப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் பதில் பெண் நோயியல் நிபுணர் வைத்திய சிவராஜா ஜிஜேதரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் பிரத்யேக முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இலங்கையில் அரிசி விலையில் மீண்டும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் அரிசியின் விலை கிலோவிற்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாவாக அதிகரித்துள்ளது. மேலும் இந்த விலை உயர்விற்கு குறிப்பிட்ட வகை அரிசி வரத்து குறைவாக இருப்பதே காரணம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரிசியின் விலை தொடர்பில் முன்னணி அரிசி ஆலை உரிமையாளர்கள் மீண்டும் கலந்துரையாடி அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அரிசி விலை கட்டுப்பாட்டிலிருந்து அரசாங்கம் அண்மையில் விலக்கியதை தொடர்ந்து அரிசி வியாபாரிகள் விலை நிர்ணயம் செய்து வருகின்றனர். மேலும் இன்றைய தினம் சீமெந்தின் விலை ரூபாய் 100 நாள் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
பதவி விலகுவது தொடர்பில் மகிந்த வெளியிட்ட முக்கிய தகவல். அரசு சேவைகள் நாளை முதல் மீள ஆரம்பம். 2022 கோவிட்டுடன் வாழ வேண்டிய அவலம். இலங்கை வைத்தியர்கள் எச்சரிக்கை. இன்று முதல் கடற்கரைக்கு செல்ல முற்றாக தடை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த முக்கிய எச்சரிக்கை. பெண்ணின் வயிற்றில் துளையிட்டு சத்திர சிகிச்சை. வெற்றி கண்டது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை. அத்தியாவசிய பொருள் ஒன்றின் விலை மீண்டும் அதிகரிப்பு.